Happy birthday to you. Happy birthday. Yay. 25th வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்கு இந்த பொன்னாடையை. அம்மாக்கு பர்த்டே. Happy birthday. இது வேற மாதிரி கண்ணாடிமா, ப்ளூடூத் கண்ணாடிமா. இதுல பாட்டு கேட்கலாம், கால் அட்டன் பண்ணலாம். சீரியஸ்லி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுல இருக்கு. சார்ஜ் கூட போட்டுக்கலாம், சார்ஜ் கூட போட்டுக்கலாம். ஆன் பண்ணு, அதை ஹோல்ட் பண்ணு. சத்தம் கேக்குதா? ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். மற்றும் ஒரு புது விலாக் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இந்த விலாக் வந்து நாங்கள் இப்போது ரீசெண்டாக போயிட்டு வந்த ட்ரிப் பற்றி. ஸோ பஞ்சகினி, அதுக்கப்புறம் மகாபலீஸ்வர், அந்த ரெண்டு பிளேஸஸ்க்கும் நாங்கள் வந்து போகிற வழியில் விசிட் பண்ணிட்டு போனது. ஸோ இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 கூடிய விரைவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். அண்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இப்போ கேக் கட்டிங் வந்து என்னுடைய தம்பி பர்த்டே December 14th. ஸோ அது அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து December 15th என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ பேக் டு பேக் பர்த்டேஸுங்கிறதுனால வீட்டிலேருந்து செலிப்ரேட் பண்ண வேணாம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு. அண்ட் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசார்ட்டில் போய் நாங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டே பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நான் ஃபேமிலியோடு அந்த மாதிரி போயிட்டு தங்கினது கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மார்னிங் வந்து எப்பயும் போல் நான் ரிஸ்க் எடுக்க வந்து விரும்பவே மாட்டேன், ஏன்னா இங்கே வந்து கடைலாம் இருக்குமான்னு தெரியாது. அண்ட் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பிரேக்ஃபாஸ்ட் வந்து செட் ஆகாது. அதனால நான் வந்து எப்பயும் போல் இட்லி, தேங்காய் சட்னி, பொடி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் 4:30 இருக்கும் நான் எழுந்திருக்கும் போது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் கிளம்பணும். அண்ட் மார்னிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் ஒரு 7:00 இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இருந்தது ரீச் ஆகிறதுக்கும். சும்மா கேஷுவலாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறுத்தினோம். பட் அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த குட்டியாக ஆறு மாதிரி ஓடுதில்லையா, அந்த தண்ணி வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் கிளியராக இருந்தது. ஸோ சீட்டிங் ஏரியாவும் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் பாப்பாவை கூப்பிட்டு போகிறதுனால. அதனால் அங்கேயே உட்காந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மகாபலீஸ்வர் வந்து மகாராஷ்டிராவோட பீக்ல இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு ஏரியா. அண்ட் இப்போ வந்து ஹில்ஸ் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டிராவல் வந்து ஓவரால் புனே டு மகாபலீஸ்வர் வந்து கிட்டத்தட்ட 2 hours and 30 minutes சம்திங். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது என்டயர் ஜேர்னியாக. நாங்கள் போகிற டைமில் வந்து நல்ல கிளைமேட் இருந்தது. அண்ட் முந்தின நாள் அதுக்கு முன்னாடிலாம் கூட இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப சன்னியாக தான் இருந்தது. ஆனால் லக்கிலி அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, நல்லா சில்லியாக, அதே மாதிரி வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கும் அண்ட் ஸ்பாட் விசிட்டிங்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவான டைமிங்காக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் ஃபேமிலியோடு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். பஞ்சகினி ஹில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து சின்ன டேர்ன் மாதிரி இருந்தது. அது என்னன்னு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்லாம் போகும்போது இந்த கம்ப்ளீட் கிளிஃப் ஏரியாவை பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஃபுல்லாக கூட்டம் எதுவுமே கிடையாது. அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம், ஏன்னா வந்து வீக்கெண்டாக இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குமா. அண்ட் ரெசார்ட்டில் கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணிலாம் கேட்டு தான் போயிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு கூட்டமே இல்லை, ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் 4 பேர் தான் அப்படிங்கிறக்கும் போது ரொம்ப என்ஜாயபிளாகவே இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து திருப்பி எங்களோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட் டு ரெசார்ட். லஞ்சுக்கு வந்து ஒரு ரெண்டு இடத்துல நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம், ஆனால் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல. அண்ட் சப்போஸ் நாங்கள் போகிற இடம் நல்லா இருந்ததுனா கூட அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பாப்பா வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால டேரெக்டாக வந்து நாங்கள் ரெசார்ட்கே போயிட்டோம். அண்ட் நாங்கள் போன ரெசார்ட் வந்து ராக்ஃபர்ட் ரெசார்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஆக்ரோ ஃபார்ம், அதாவது அவங்களுடைய நிலத்தில் விளைவிச்ச காய்கறிகள் பழங்கள் அதே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பின்னாடி ஒரு பெரிய பண்ணையே வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தான் வந்து அப்போ தான் ஒரு வாக்கிங் டூர் மாதிரி போனோம், ஏன்னா நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே வந்து 2:00-3:00 ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு மேலே போயிட்டு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஆக்சுவலாக. அதனால் நான் போகல. பட் வியூ வந்து அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ஸோ நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம்ஸ் வந்து
அந்த சைடில் டூ ரூம்ஸ் தனித்தனியாக எடுத்திருந்தோம். ஸோ என் தம்பி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் ஒரு ரூமில், அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் தனியாக ஒரு ரூமில். ரொம்ப பக்காவாக, ரொம்ப நல்லா க்ளீன் அண்ட் டைடியாக இருந்தது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ராப்பராக எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி லஞ்ச் வித் த வியூ, இது ரொம்ப அழகாக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்க்கறதுக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி கிளைமேட், அதுக்கப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. அண்ட் கூட்டமும் இல்லாததுனால பயமே இல்லாமல் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் ரிதனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பருப்பு சாதம் ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா நார்த்தில் வந்து தால் கிச்சடி வந்து பயப்படவே வேணாம், எங்கே எந்த ஹோட்டல் போனாலும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேபிக்கு ஊட்டி விட்டுட்டாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நான், அதுக்கப்புறம் கடாய் சிக்கன், அதுக்கப்புறமா பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் வந்து நான் இவ்வளோ சாஃப்டாக எங்கேயுமே இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. பட்டர் நான் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் பட்டர் சிக்கன் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், சீரியஸ்லி செம்ம டேஸ்டியாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் டின்னருக்கு வந்து திருப்பி அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ ஃபுட் வைஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஆஃப்டர் லஞ்ச் நாங்கள் வந்து ஒரு குட்டி நாப் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்காது. அப்பா வந்து நைஸாக, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால தூங்கிட்டாரு. பாப்பா வர வழி ஃபுல்லாக தூங்கினதுனால திருப்பி ரூமுக்கு வந்து தூங்கவே இல்லை. அண்ட் இதுதான் எங்கள் ரூமோட வியூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இது நாங்கள் வந்து தனியாக ஒரு சிம்பிள் ரூம் தான் எடுத்திருந்தோம். இன்னும் டீலக்ஸ் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பால்கனி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி டைரெக்டாக நம்ம ரூம்லேருந்து இந்த கிளாஸ்லாம் இருக்காது. நல்லா இருக்க. ஹலோ, நானே வரேன், வா. Hello. Slow, baby. Take your time. Yeah. What are you doing? What are you doing? Mama. What's up, buddy? What are you doing? Hello. Where's the girl? ஈவினிங் வியூ இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லைட்ஸோட அண்ட் கிராஸ் க்ரீனரிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக டைனிங் ஏரியா இருந்தது. பட் நாங்கள் வந்து டைனிங் ஏரியா டின்னருக்கு சூஸ் பண்ணல, தனியாக அந்த ஸ்விம்மிங் பூல் சைட் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இன்னும் மிக முக்கியமான வேலை வந்து ரிதனுக்கு சாப்பாடு செய்கிறது. ஸோ மத்தியானம் நான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்த சாப்பாடே வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரைஸ் நல்லா வேகாத மாதிரி இருந்தது. ஸோ நான் பேக்கப்புக்கு வந்து ஏற்கனவே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்படி இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கப்புறம் பாப்பாக்கு தேவையான பொருள் எல்லாமே, லிட்ரலாக அரிசி பருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து எங்கே வெளியில் போனாலும் கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக தான் போவேன். அண்ட் அது வந்து நார்மல் டைம்ஸ்லையுமே அப்படி தான், நான் வந்து கொஞ்சம் காஷியஸாக தான். ரெசார்ட் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப அமேசிங்காக இருக்குது. சூப்பராக ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து அங்கே வெளியில் இருக்காங்க. நான் வந்து ரிதனுக்கு சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே எனக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்ட ரைஸே வந்து ரொம்ப குச்சி குச்சியாக இருந்தது. அதனால் நான் எதுக்கும் ரைஸை கொஞ்சம் பேக்கப் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் சேஃப்டிக்காக. ஸோ அதை வந்து இங்கே இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ பால் சாதம் கொடுக்கறதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இங்கே ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பட் கிட்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாத ஆகிட்ருக்கு. அவாய்ட் மெஸ்ஸி ரூம். ரூம் வந்து செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இங்கே நான் ப்ரெஷர் குக் ஆப்ஷனில் வச்சு இதை வந்து அரிசி வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் அப்படியே சாதத்தை கூட வடிச்சிடலாம். குழஞ்சிருச்சுன்னா இதில் அப்படியே உப்பு பால் கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. ஆனால் வந்து அவன் அந்த குல்லா எல்லாத்தையுமே கழட்டி போட்டாச்சு. எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எந்துவாக விளையாடிட்டு இருந்தாரு. அண்ட் ரொம்ப நாள் கழித்து ஃபுல் கூட்டம் பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் எங்களோட இந்த வியூ வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூல், அந்த லைட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். இப்போ நான் வந்து லைட் ஆஃப் பண்ண போறேன். குட் நைட் ரிதன், குட் நைட்.
ஸோ இதுதான் ஹாஃப் த விலாக். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட இந்த மெமரிஸ்லாம் நான் வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படா திருப்பி இந்த மாதிரி இன்னொரு வெக்கேஷன் போவோங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அன்றைக்கி எடுத்த பிக்சர். அடுத்த விலாகில் நான் வந்து ப்ரீவியஸாக என்னோடய கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் எங்களோட ஃபேமிலி காம்போ ட்ரெஸ் விலாக் பற்றி, என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களுடைய காமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விலாகில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.